தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மூன்றாவது துணை முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் இது பதவியல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நேற்று இரவு அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்துள்ளது. அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சரின் பரிந்துரை கடிதம் கடந்த வெள்ளிக்கிழமையே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் அது தொடர்பாக ஆளுநர் தரப்பிலிருந்து சில விளக்கங்கள் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பாரா என்ற பரபரப்பும் நிலவியது. எனினும் ஆளுநரின் கேள்விக்கு தமிழ்நாடு அரசு நேற்று உரிய விளக்கத்தை அளித்த நிலையில், நிகழ்ச்சி ஒன்றுக்காக மதுரைக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு 8 மணி அளவில் சென்னை திரும்பிய ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சரின் பரிந்துரைகளுக்கு முழு ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், முதலமைச்சரின் பரிந்துரையின்படி தற்போது அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வசம் இருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் ஆகிய துறைகள் அவர் தொடர்ந்து கவனிப்பார் எனவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதனுடன் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகிய 4 பேர் சேர்ப்பதற்கும், அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சிமஸ்தான், ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரையும் விடுவிப்பதற்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் என ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டதன் மூலம் அமைச்சரவையில் 10வது இடத்தில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். புதிய பொறுப்புகளால் கட்சியில் மட்டுமல்லாது ஆட்சி நிர்வாகத்திலும் அடுத்த கட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் நகர்ந்துள்ளார். மேலும் இது தமிழ்நாடு அரசியலிலும் நிர்வாகத்திலும் முக்கிய மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து அமெரிக்க பயணத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்களே உள்ள நிலையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட பின்னர் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சென்று முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர் உதயநிதி வாழ்த்து பெற்றார். இதையடுத்து துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பெருமை மிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழ்நாடு மக்களின் ஏற்றத்துக்காக பணியாற்றுவேன் எனவும், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி வகுத்து தந்த பாதையில் முதலமைச்சரின் வழிகாட்டலுடன் சக அமைச்சர்கள் இணைந்து பணியாற்றுவோம் எனவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.